பின்னடி. எங்க குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு மறுபடியும் எதுக்காக நீங்க வந்திருக்கே? ரிலாக்ஸ், பெரியவங்கனா பொறுமையா பேசணும். உன்கிட்ட பொறுமையா பேசுறதுக்கு என்ன இருக்கு? எதுக்கு நீ வந்தீங்க? டிவர்ஸ் நோட்டீஸ். உங்க கணவரை நீங்க டிவர்ஸ் பண்ண சம்மதிக்கிறீங்கன்னு இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும். ஏய், மரியாதை வெளியில போடு. துள்ளாத. நான் உங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களே சொல்லுங்க, உங்க கணவருக்கும் உங்களுக்கும் இப்போ எந்த விதத்திலயாவது பொருத்தம் இருக்கா சொல்லுங்க. பாருங்க, பிளாங்க் செக். அவரை நீங்க டிவர்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நஷ்ட ஈடா ஃபில் அப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாரு. ஏய், என்ன செக் கட்டினா பாய் போந்துருமா? இந்த டிராமால இங்க வேணாம். மரியாதையா வெளியில போயிடு. உங்க அப்பா ஒழுங்கா இருந்தா இவ ஏன்டா இங்க வந்து ஆட்டம் போடுறா? உனக்கு கையெழுத்தான வேணும். குடி அவர் நல்லா இருக்கட்டும். வயசுக்கு சம்பந்தம் இல்லாத உறவா இருந்தாலும் நீங்க தான் எனக்கு வேணும். உங்ககிட்ட பேச நான் தயாரா இல்ல. அப்ப இந்த டிவிடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் அனுப்பி வச்சிருவா. என்னடி இது? அவர் லவ் ஸ்டோரி. எப்போ நீங்க என்ன விட்டு போயிடுவீங்கன்ற பயம் எனக்கு வந்துச்சோ அப்பவே இதை எடுத்து வச்சு. சிரிச்சு சிரிச்சு பேசி என்ன பேச குடுத்துறாத. என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க. பிளாக்மெயில் பண்ணி விளையாட்டு காட்டுறியா? பிளாக்மெயில் என் கூட ஃப்ரெண்டா பழகிட்டு
சபாஷ் அங்கிள், சபாஷ். தனியால் ஃபுல் பாட்டில், சூப்பர். மாயாவும் கூட இருந்திருந்தா செட்டப் கலை கட்டியிருக்கும்ல. உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு இப்படி ஒரு அனாத வாழ்க்கை வாழதான் அவ்வளோ ஏக்கப்பட்டீங்களா? இல்லை இன்னைக்கு இருக்கிற யங் ஜென்ரேஷன் எல்லாரும் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்களா? மாயாவோட இத்தனை நாள் சுற்றுனீங்க, சரி, அதுக்காக அத்தையை போய் டைவர்ஸ் பண்ணிட்டு அவ்வளோ போய் கல்யாணம், சே. விடிஞ்சா தீபாவளி, ஒரு நரகாசுரன் செத்ததுக்காக உலகமே சந்தோஷமாக கொண்டாட போகிற நேரத்தில் உங்கள் குடும்பத்துக்கு நீங்களே ஒரு நரகாசுரன் ஆயிட்டீங்களே. முதல் மாச சம்பளம் அப்பா இல்லனா என்னமா? நம்ம குடும்பத்தோட பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். எப்பவுமே உன் முகத்துல சந்தோஷத்தை மட்டும்தான் நான் பார்க்கணும். சொல்லுமா, எந்த மாதிரி படம் வேணும்னு சொல்லுமா, நான் எடுத்துறேன். சொல்லுமா, கேக்குறேன்ல, சொல்லுமா. பட்டு படம் வேணுமா சொல்லுமா? வெள்ள புடவை வாங்கி தரியா? குடும்பத்துக்கு போற பார்க்க வேண்டிய மனுஷன், குடும்பமே வேண்டான்னதுக்கு அப்புறம் அவர் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாதது ஒண்ணுதான். டேய், எதுக்குடா உங்க அம்மா அழுறா? மகாதேவா, வாடா வாடா வாடா. டேய், நீ வரவேன்னு எனக்கு தெரியும்டா, வாடா உள்ள வாடா. அம்மாடி சீதா, உன் புருஷனை கூப்பிடுவான், இனிமே அவன் தப்பு பண்ண மாட்டான், நான் சொன்ன கேப்பம்மா. என்னம்மா பாக்குறேன், கூப்பிடுமா, அப்பாவே வந்துட்டார்ல, கூப்பிடுமா ப்ளீஸ். வாங்க சீதா. என்னாச்சு ஆண்டி? மாமா யாரோ கார்ல இழுத்துட்டு போறாங்கப்பா. என்ன இங்க வர? யோ, வாய மூடு. Go, go, go.
வண்டி நீ சாகல. நான் செத்துட்டதா நீ நினைச்ச, ஆனா நீ எடுத்த உயிரை கடவுள் எனக்கு திரும்ப கொடுத்துட்டாரு. என் ஹார்ட் மறுபடியும் ஃபங்க்ஷன் ஆனது கூட தெரியாம நீ தான் தூக்கிட்டு போய் தண்ணியில. என்னோட நல்ல நேரம், என்னை காப்பாத்துறதுக்கு ரெண்டு நல்ல இதயங்கள் கிடைச்சது. உங்களை ஆத்துல தூக்கி போட்டவன நாங்க தீத்து கட்டுறோம், எங்களுக்கு எவ்வளவு தருவீங்க? எவ்வளவு வேணும்? ஓ காட், நான் கொலைகாரன் இல்ல, நான் கொலைகாரன் இல்ல. ஆனா இப்ப நான் கொலைகாரியாக போறேன். எப்ப நீ என்ன கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டியோ, இனி நான் உன்னை உயிரோட விடுறதா இல்ல? மாயா, மாயா, அரவிந்த், அரவிந்த் பாத்து. ஓடி முடிஞ்சாச்சா? மாயா ப்ளீஸ், மாயா, நான் சொல்றதுக்கு என்ன பண்ணுச்சு? மாயா ப்ளீஸ், நோ மோர் எக்ஸ்பிளனேஷன், பாய். வேணா வேணா மாயா வேணா. அங்கிள், போய் சேர். அங்கிள், அங்கிளோட உயிரை மட்டும் தான் எங்களால காப்பாற்ற முடிஞ்சது, பட் அவரோட மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. கவலைப்படாதீங்க ஆண்டி, அங்கிளை யூஎஸ் கூட்டு போய் நல்லபடியா அவரை கியூர் பண்ணி கூட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. சொல்லு பிரியா.
எல்லாரும் அண்ணாந்து பாக்குற லிபர்டி ஸ்டாச்சு மேல நான் பறந்து போறேன். எல்லாரையும் சொர்க்கம்னு ஏங்க வைக்கிற அமெரிக்கா கூடிய சீக்கிரம் என் காலு கடியில இருக்க போகுது. I am flying America! என்ன ஒரு அழகு, அடக்கம் ஒடுக்கம். தமிழ் பொண்ணுனா அப்படிதான் இருக்கணும். யார் உன் ஹேர் ஹோஸ்டஸா? லக்ஷ்மியை பார்க்கலான்னு வரும்போதும் ஃப்ளைட்ல தான் வந்தேன், பேசாமல் பஸ்ல வந்திருக்கலாம். ஃபோன் நம்பர் வாங்கியிருந்து இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அதெல்லாம் தப்பு இல்லையா? வாங்காம இருந்தா தான்டா தப்பு. ஏ அம்மு, நீ மூடாஃபா இருக்க? ஹஸ்பண்ட் மைசூர் போயிட்டார்ல, அதான். அதுக்குள்ள அண்ணன் வந்துட்டு திரும்ப போயிட்டாரா? தெரியவே இல்லை. நினைச்சா வருவார், நினைச்சா போவார். சரி.